சைலன்சர் எல்லாம் உங்களுக்கு புல்லட் பாத்தீங்கன்னா 1000 3200 வரைக்கும் வரும். உங்களுக்கு 3200 மாடல் போறதெல்லாம் உங்களுக்கு 1 இயர் வாரண்டி கேரண்டியோட வந்துடும். உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்னா இண்டிகேட்டர்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு 150 450 வரைக்கும் வரும். 450ன்றது பார்த்தீங்கன்னா டியூவல் மூணு கலர் உள்ள இண்டிகேட்டர்ஸ் தான் 450 ரேஞ்ச் வரும். இப்போ R15V3க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் மவுண்ட்லாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 200, அதிலே 450 ரேஞ்சுக்கும் உங்களுக்கு இருக்குது. ரேடியேட்டர் கார்டு NS RS R15V3 MT எல்லா மாடல்ஸுக்கும் இருக்குது. உங்களுக்கு ப்ரொஜெக்டரு டால்ஃபின் டைப்பு உங்களுக்கு இதெல்லாம் 1850 அந்த ரேஞ்சில் வரும். உங்களுக்கு இதெல்லாம் TWO சைலன்சரு, அதெல்லாம் ஸ்கூட்டிலேருந்தே உங்களுக்கு மாடல்ஸுக்கெல்லாம் போட்டுக்கலாம். 1350 வரும் உங்களுக்கு. இதெல்லாம் புல்லட்டுக்கு சுற்றுற லெப் கார்டு ரோப்ஸு, இதெல்லாம் டாப் ராக் R15V3 உள்ளது. இதில் எம்ஆர் 2 LEDs, ஓவல் மிரர், ட்ரையாங்கிள் மிரர், ஸ்கொயர் மிரர், 3 மேக்னெட்டிக்கு 650 வரும். இதெல்லாம் புல்லட் ஹேண்ட் பேக்ஸ் உங்களுக்கு, நல்ல ஹெவியான டைப் இருக்குது. இதில் ரோப்பு சுத்தையும் இருக்குது, சுத்தாமலையும் இருக்குது. 215 எல்லாத்துக்குள்ள ரிங் லைட்ஸ் உங்களுக்கு 60 mm, 70 mm, 80 mm எல்லா கலர்லேயும் அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் சைலன்சர் மாடல் உங்களுக்கு கிளாசிக் 350க்கு. உங்களுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 1000 3200 வரைக்கும் வரும். ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் தான் நான் அவங்கள வந்து மீட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த பைக் அண்ட் கார் லவர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு கண்டென்ட்னே சொல்லலாம். அது இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் கூட, ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கூட. பிகாஸ் இன்றைக்கி எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சியில் வந்து ஒரு மாடிஃபிகேஷன் ஸ்பேர்ஸ் சேல்ஸ் பண்ணுற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கும். ஸோ இந்த ஒரு கடை இருக்குன்றது எனக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. ஸோ இப்போ கேள்விப்பட்டோன்னு ஒன்றே நம்ம வீடியோ எடுக்க வந்துட்டோம். ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி பாலக்கரை இருக்கிற ரவுண்டானத்துக்கிட்ட வந்தோன்னே ரகுமான் ஸ்பேர்ஸ்னு இருக்கும். ஸோ ஸ்டுடியோக்கு வந்து பக்கத்துலேயே இருக்கும். ஸோ இந்த கடையோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பின்னாடி வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மேலேயா இருக்கட்டும், ஸோ சைடில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பைக் மாடிஃபிகேஷன் அசசரிஸ் எல்லாமே A to Z பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு R15V3 V4 ஃப்ளாஷாக இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு இண்டிகேட்டர்லேருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட 10 ரூபாலேருந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன மாடிஃபிகேஷன் ஸ்பேர்ஸ் வந்து வந்து அவைலபிளாக இருக்குது, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ்க்கு வந்து இவங்க கொரியர் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வீடியோக்குள்ள போய் அண்ணன்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அண்ணன் வந்து இன்டெப்த்தாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாரு. நீங்கள் ஒரு அளவுக்கு தான் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னு அப்படின்னா என்னோட வந்து சரண். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடை பேர் ரஹ்மான் ஸ்பேஸ், திருச்சி பாலக்கரை ரவுண்டான பக்கத்தில் இருக்குது. சூப்பர் ஃப்ளாஷ் ஸ்டுடியோ பக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா A to Z உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மாடிஃபிகேஷன் ஐட்டம் தான் மேக்ஸிமம் இருக்கும். உங்களுக்கு புல்லட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சைலன்சர்ஸ் மாட்டி கொடுத்துருவோம், பம்பர் மாட்டி கொடுத்துருவோம், மற்ற ஃபிட்டிங்லாம் வெளியே தான். வெறும் சேல்ஸ் மட்டும்தான் நம்மள்கிட்ட. வெறும் மாடிஃபிகேஷன் அக்சசரிஸ் தான், ஒரிஜினல் அக்சசரிஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே மாடிஃபிகேஷன் அக்சசரிஸ் தான். அதிலே 450 ரேஞ்சுக்கும் உங்களுக்கு இருக்குது. டைமிங் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு 10 to 9 ஈவினிங் வந்து 9:00 வரைக்கும். R15V3 விங்லெட்ஸு, MT, டியோ எல்லா வண்டிங்களுக்கும் உங்களுக்கு விங்லெட் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ்லேருந்து 450 ருபீஸ் வரைக்கும் வரும். உங்களுக்கு வைசர்ஸ்லாம் R15V4, V3, V2, V1 எல்லா மாடல்ஸுக்கும் வைசர்ஸ் இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் 150 ல இருந்து 450 வரைக்கும் வரும் எல்லா மாடல் வைசர்ஸும். டேங்க் ஸ்டிக்கர்ஸு, பாடி ஸ்டிக்கர்ஸு இதெல்லாம் 500 ரேஞ்சு வரும். உங்களுக்கு ஃபுல் பாடி ஸ்டிக்கர்ஸ்லாம் 500 வரும். நார்மல்லாம் உங்களுக்கு 250 ரேஞ்சு வரும். இதெல்லாம் செயின் லூப்ஸ் உங்களுக்கு நல்லாவே பிசு பிசு பிசுன்னு நல்லாவே இருக்கும். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 1+1 200 ருபீஸ் தான் வரும். இதெல்லாம் ஹசாட்ஸு, யூனிவர்சல் ஹசாடு, யூனிவர்சல் ஹசாட்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 350 வரும். யூனிவர்சல் ஹசாட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சிங்கன்னா 4 இண்டிகேட்டர் பிளிங்க் ஆகும்ல, அதுக்கு தேவைப்படுறது. 32 பேட்டர்ன் வரும், 350 தான் வரும். இதே இதை எக்ஸ்ப்ளாஷன் 60 பேட்டர்ன் வரும், ஒவ்வொரு வண்டிக்கு தனித்தனியாக வரும். இது 1250 தான் உங்களுக்கு. இதெல்லாம் நார்மலாக பார்த்தீங்கன்னா 2000 ரேஞ்சு தான் வைப்பாங்க, நம்மள்ட்ட 1250 தான் உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா LEDs உங்களுக்கு ஃபேன்சி டைப்பு, U7 மினின்னு வாங்க. இதில் U7 ஒரு டைப் இருக்கும். இதெல்லாம் 450 350 டபுள் ரேஞ்சில் வரும். உங்களுக்கு எல்லா பைக்கும் வைக்கலாம். இதெல்லாம் அழகுக்காக வைக்கிறது. இதெல்லாம் R15V3க்கு கீழே மாஸ்க் போடுவாங்க, அதுக்குள்ளே வைக்கிற லைட்டு. இதெல்லாம் சின்னதாக, ஏன்னா R15V3 V4லாம் உங்களுக்கு வெளிச்சம் இருக்காது, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி லைட்ஸு அடியில் போடுவாங்க.
இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராஷ் ஸ்க்ரீன் கார்டு எல்லா மாடல்ஸுக்கும் ஸ்க்ரீன் கார்டு இருக்குது. எதுக்கு இந்த ஸ்க்ரீன் கார்டு? டிஸ்பிளே, டிஸ்பிளேக்கு. டிஸ்பிளேக்குள்ள ஸ்க்ரீன் கார்டு எதுவும் டிஸ்பிளே வெயிலப்பட்டு உங்களுக்கு கிராச் ஆச்சுனாலாம் இப்போ இருக்கலாம் டிஜிட்டல் மீட்டர். அதில் இருக்கிறதெல்லாம் உள்ளக தண்ணி போச்சுன்னா முடிஞ்சு போச்சு மீட்டர். இது 150, எல்லா மாடலுக்கும் 150. இதெல்லாம் புல்லட் ஹெட் லைட்ஸு போட்டு காட்டுங்க. 1500 3800 வரைக்கும் இருக்குது. லைட்டில் நல்லா பவராக இருக்கும். ஆ, லைட்லாம் நல்லா பவராக இருக்கும். எவ்வளோ இது? இது வந்து உங்களுக்கு 2800 வரும். இது ஒயிட் கலர். ரிங் லைட் ஒயிட் கலர், இண்டிகேட்டர் போட்டால் எல்லோ கலர். இதில் நிறைய மாடல்ஸ் இருக்கு, 6-7 மாடல் இருக்கு. இப்போ இருக்கிறது ஹை பட்ஜெட் மட்டும்தான் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் பர்குடா கிரிப்பு 700 வரும். R15V3 பெரிய வண்டிகளுக்கெல்லாம் போடுற சைடில் மவுண்டோட வந்துடும். ப்ரைஸ் வாங்கினா 700 வரும். அது பர்குடா கிரிப்பு. எல்லா பைக்கும் வந்து ஃபிட் பண்ணலாம். எல்லா பைக்கும் ஹையண்ட் பைக்குக்கு தான், அது சைடில் மவுண்ட் இருக்க பைக்குங்களுக்கு தான் ஃபிட் பண்ண முடியும். இதெல்லாம் HJG எக்ஸ்ட்ரா LED 3000 வரும். இதெல்லாம் ஒரு பேர். அதாவது இப்போ இந்த இருக்கிறது வந்து 3000? ஆமாம், 3000 செட்டு. ரெண்டு பீஸ் வரும். அசம் அதெல்லாம் ஈஸி தான், எலக்ட்ரீஷியன் மாட்டி கொடுத்துருவாங்க, ஒன்றும் பெரிய விலை கிடையாது. இதெல்லாம் ஹெட்லைட் பல்ப்ஸு 50 வாட்ஸ்லேருந்து 80 வாட்ஸ் இருக்கும் வரைக்கும் இருக்குது. 650 உங்களுக்கு 350 ஆரம்பிக்குது. 350 1200 வரைக்கும் வரும் உங்களுக்கு. இப்போ ஹெட்லைட் பல்ப்ஸு வேணும் உங்களுக்கு, வண்டியில் வெளிச்சம் கம்மியாக இருக்குது பல்புன்னா உங்களுக்கு ஒயிட் பல்ப் போட்டுக்கலாம். நார்மல் பல்போட இது டபுள் மடங்கு உங்களுக்கு வெளிச்சம் இருக்கும். இதெல்லாம் அதே மாதிரி நான் காமிச்சதுலேயே கொஞ்சம் 1800 ரேஞ்சு உள்ள ஃபோக்கஸு. இதெல்லாம் டியூவல் கலர் தான், ஒயிட் அண்ட் எல்லோ ரெண்டு கலரில் எரியும். இதெல்லாம் 1800 வரும். இது இதெல்லாம் டிஸ்க் லாக்கு, வண்டிக்கு ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு வண்டியெல்லாம் தெஃப்ட் ஆகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு ஷேக் பண்ணாங்கன்னா உடஞ்சிரும். இந்த டிஸ்க் லாக்லாம் 250 தான். ஃப்ரண்ட்டில் போட்டுக்கிட்டீங்க, ஒரு எமர்ஜென்சி ஏதோ ஒரு வெளியே இடத்துல போகிறீங்க நிப்பாட்டுறீங்கன்னா ஒரு டிஸ்க் லாக்கை போட்டிங்கன்னா இதெல்லாம் உடைக்கிறது கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரமாக உடஞ்சிட்டு போக முடியாது. அவனுக்கு 250 ரூபீஸ் தான். ஆமாம், ஃப்ரண்ட்டு டிஸ்கில் நம்ம போட்டுக்கலாம். சேஃப்டிக்கு வெளியே போகிற இடத்துல நிப்பாட்டிக்கிட்டேன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு அவங்க ஷேக் பண்ணி உடைக்கிறாங்கனாலும் ஃப்ரண்ட்டில் தள்ளும் போது இதை டிஸ்கை உடச்சி தான் இதை எடுக்க முடியும். அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. ஒரு 250 ரூபீஸில் தான் உங்களோட வண்டியோட சேஃப்டியே இருக்குது. இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா KTM பெண்டு பைப்பு, இதெல்லாம் 2000 ஆல்ட்ரா சைலன்ஸ் இருக்குது. R15V3V2 எல்லா வண்டிக்கும் இருக்குது. இது 2200 வரும். KTM RC390 ஓடுது இது. இதெல்லாம் V3 ஸ்லைடர் 650 750. ஆமாம், உங்களுக்கு வண்டி சாஞ்சிச்சுனாலும் பம்பரில் எதுவும் அடிபடாமல் இருக்கிறதுக்கு V3 V4 எல்லாத்துக்கும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 750 வரும். சிங்கிள் கலர் மட்டும் தான் இருக்குது? சிங்கிள், எல்லா கலருமே இருக்கும் உங்களுக்கு. ப்ளூவு, ரெட்டு, க்ரீனு, வண்டிக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் ப்ளூவு, ரெட்டு, பிளாக்கு, இது மூணு கலர்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இதே V4க்குள்ள ஸ்லைடர்ஸு எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் ரேடியேட்டர் கார்டு, NS, RS, R15, V3, MT எல்லா மாடல்ஸுக்கும் இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியான் ஃபினிஷ் எல்லாமே 650 to 750 அந்த ரேஞ்சு வரும் உங்களுக்கு. எல்லா வண்டிக்கும் இருக்கும். இதெல்லாம் அக்ரபவிக் எக்ஸ்ட்ராஸு, இதெல்லாம் ஹை மூவிங் உள்ளது. இது அதிகபட்சம் உள்ளது 4500 வரும் உங்களுக்கு. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 500லேருந்தே இருக்குது நம்மள்கிட்ட எக்ஸ்ட்ராஸுங்க. இதெல்லாம் அக்ரபவிக் தான். இதெல்லாம் 2700 வரும். டிபி கில்லரோடு வந்துடும் உங்களுக்கு. ஆயில் கேப், டிஸ்க் ஆயில் கேப்புக்குள்ள கவர்ஸுங்க எல்லா மாடல்ஸுக்குமே இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ உங்களுக்கு? இது 150 ரூபீஸ் வரும். இதெல்லாம் டெயில் டிடி நார்மலு. இதில் நம்பர் பிளேட் இண்டிகேட்டர் வைக்கிறது நார்மல் வரும். நார்மல் இது வந்து 250 வரும். ஸ்டார்டிங் 200லேருந்து இருக்குது. இதுக்கப்புறம் மேக்னெட்டிக் இருக்குது, 650 வரும். ஹாரன்ஸு, ஹாரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 350லேருந்து 1400 வரைக்கும் இருக்குது. இதில் ரூட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கூடலாம் இருக்குது நிறையா.
இதெல்லாம் பேசிக்ஸ் மாடல்ஸ் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நட்லஸ் டைப் ஆரனு, டபுள் ஹாரன் டைப்பு, டபுள் பம்போட வரும் உங்களுக்கு. இதெல்லாம் 1400 வரும் உங்களுக்கு. இதிலே ரெண்டு பைக்குக்கும் வைக்கலாம், காருக்கும் வைக்கலாம். ஹெவியான டைப் இதெல்லாம். டியூயல் டியூயல் பம்போட வந்துடும் உங்களுக்கு. நார்மல் ஹாரன்லாம் உங்களுக்கு பம்புலாம் வராது, இது பம்பு மோட்டரோட வந்துடும் உங்களுக்கு. த்ரீ மேக்னெட்டிக்கு 650 வரும். என்ன நம்பர் பிளேட் ஹோல்டரு, உங்களுக்கு இண்டிகேட்டர் ஸ்கூல் அது எல்லாமே வந்துடும். இதெல்லாம் ப்ரோடேப்பர் க்ளவுஸு 350 வரும். இதில் நீ கார்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு நம்பர் பிளேட் ஃப்ரேம்ஸு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்பர் பிளேட் ஃப்ரேம்ஸு. உங்களுக்கு வந்து இது வந்து ரிமூவல் டைப்பாக இருக்கும், ரெண்டாக கழட்டிக்கலாம். கழட்டிட்டு உள்ளே வச்சுட்டு 150 வரும். இதெல்லாம் இதெல்லாம் ரைடிங் கியர்ஸு உங்களுக்கு சேஃப்டிக்கு, வண்டி ரைடிங் இதெல்லாம் 500 தான் வரும். உங்களுக்கு ஹேண்டுக்கு வந்துடும், லெக்குக்கு வந்துடும், நீங்கள் ரெண்டும் சேர்த்து 500 தான் வரும். அதே ப்ரோடேப்பரில் பார்த்தீங்கன்னா மெட்டலோடு வரும். இதெல்லாம் 1200 வரும். ஹேண்டில் எல்லாத்துக்குமே வந்துடும் உங்களுக்கு. ஹேண்டிலுக்கும் நீக்கும் வந்துடும். ஒரு ரைடிங்குன்னா இதெல்லாம் ரொம்ப சேஃப்டி தேவையான ஒன்று. எங்கேயாவது கீழே சரி இதுனாலாம் கை காலுக்கு எதுவும் அடிபடாமல் இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் சைலன்சர் மாடல் உங்களுக்கு கிளாசிக் 350. உங்களுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 1000 3200 வரைக்கும் வரும். 3200 போகிற மாடல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வாரண்டி கேரண்டியோடு வந்துடும். அதெல்லாம் எஸ்எஸ்ல இருக்கும் உங்களுக்கு. எல்லா மாடல்ஸுமே அவைலபிளாக இருக்கும், உங்கள்கிட்ட ஸ்டாக் எப்போயுமே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி டயர் ஹக்கர்ஸு, கேடிஎம் ஆர்சி அந்த மாதிரி வண்டிகளுக்கெல்லாம் போடுறதுக்காக ஹக்கர்ஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா R1V5V3 மாஸ்க்கு, சப் மாஸ்க்கு. இதெல்லாம் தான் இந்த எல்இடி சிஸ்லாம் போட்டு உள்ளக்கு ஃபிட் பண்ணி வைக்கிற மாஸ்க்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டோட சேர்த்து எல்லாம் 1600 வரும் உங்களுக்கு. லைட் ஃபிட்டிங்கோடனா 1600 வரும். இதெல்லாம் புல்லட் ஹேண்ட் பேக்ஸ் உங்களுக்கு. நல்ல ஹெவியான டைப் இருக்குது. இதில் ரோப்பு சுத்தையும் இருக்குது, சுத்தாமலையும் இருக்குது. இதெல்லாம் நார்மல் டைப் ஹேண்ட் பார்ஸு. இதெல்லாம் 350 வரும். இதில் சைடில் போல்ட்டு வச்சு உங்களுக்கு லைட்டு போடுற மாதிரி டைப் வந்துச்சுன்னா 450 இருக்குது. R15 எல்லாத்துக்குள்ள ரிங் லைட்ஸ் உங்களுக்கு 60mm 70mm 80mm எல்லா கலர்லேயும் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 வரைக்கும் வரும். இன்சுலேட்டர் வச்சு அதெல்லாம் 250 ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. இதெல்லாம் கிரிப்ஸு 50 வரும் உங்களுக்கு, கிரிப்ஸ் எல்லாம். அப்புறம் ஸ்டோப் லைட்டு, வண்டிக்கு பின்னாடி ஸ்டோப் லைட்லாம் எரியும்ல, அதெல்லாம் 100 வரும். இதே மெட்டலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 180 அந்த ரேஞ்சு வரும். நல்லா குவாலிட்டியாக இருக்கும் மெட்டல் ஸ்டோப் லைட்ஸ்லாம். இதில் டியூவல் கலர்ஸ், ப்ளூ அண்ட் ரெட்டு, ரெட்டு எல்லா கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஹெல்மெட் ஸ்பைக்ஸு 150 வரும். இதெல்லாம் ப்ரோடேப்பர் கிரிப்புக்கு மேலே போடுற ஃபோம், ஹேண்டில் பார் ஃபோம் ஒரு 150 வரும். இதெல்லாம் மற்ற இண்டிகேட்டர்ஸ், பம்பர்ஸு 8.1, 8.2, ஏர்ஃப்ளை 3, ஏர்ஃப்ளை 2, சிங்கிள் ராடு எல்லா பம்பர்ஸும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. 1000 to 1800 வரைக்கும் தான் எல்லாமே ரேஞ்ச் உங்களுக்கு. மெட்டியார்லேருந்து எல்லா வண்டிக்குமே இருக்குது உங்களுக்கு. எல்லா வண்டிக்கான ஸ்டாக்ஸும் எப்பயுமே இருக்கும் பம்பர்ஸ்லாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீட் ரெஸ்ட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மெட்டலில் செய்கிறது, ஹெவியாக இருக்கும் குவாலிட்டி. இதெல்லாம் இதெல்லாம் கிரிப்ஸு 250 ரேஞ்சில் வரும் உங்களுக்கு. இதெல்லாம் ப்ரோடேப்பர் கிரிப்பு 200 ரேஞ்சில் வரும் உங்களுக்கு. இதே எல்லா பைக்கும் ஃபிட் பண்ணிக்கலாம். ஆ, எல்லா பைக்கும் ஃபிட் பண்ணிக்கலாம். ஹை எண்டு மாடல்ஸுக்கெலாம் உங்களுக்கு சைடில் மவுண்ட் வச்ச மாதிரி கிரிப்ஸே தனியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா R15V3 ABS-க்குள்ள லிவர், அட்ஜஸ்டபிள் லிவர் உங்களுக்கு. இதெல்லாம் 1250 வரும். நார்மல் லிவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேடிஎம் அந்த நார்மல் வண்டிகளுக்கு உள்ளதும் பழைய வண்டிகளுக்கெல்லாம் உள்ளதுலாம் 650 தான் எல்லாமே வரும். மாடல்ஸ் உங்களுக்கு 150 எல்லாமே ஸ்டார்டிங் ஆகுது. 150 450 வரைக்கும் வரும். டியூயல் கலர்ஸும் இருக்கும். காமிச்சனில் ஸ்டார்டிங் உங்களுக்கு 350 ரேஞ்ச் உள்ளது. இதெல்லாம் லிவர் கார்டு. ஆ, லிவர் கார்டு ஸ்டார்டிங் 350, பிவிசி டைப்பு, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், மொத்தமாக இருக்கும். 350 தான் இதெல்லாம் ஸ்டார்டிங். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கேபிள்ஸுக்கெல்லாம் போல மேலே போடுற ஸ்லீவு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேடியம் டைப்பு. ஏமாக அந்த மாதிரி வண்டிகளுக்கெல்லாம் உங்களுக்கு மேலே ஸ்லீவ் மாதிரி போட்டுக்கிட்டோன்னா நைட்டில் தனியாக வந்த கேபிள்ஸ்லாம் தனியாக தெரியும். கீ செயின்ஸ் மாடல்ஸு, கீ செயின்லாம் அதெல்லாம் 30 rupees 40 rupees. இந்த பைப்பெலாம் அது டியூப்பு 50 rupees வரும். வெறும் பெட்ரோல் டியூப்னால் 20 rupees தான் வரும். கலர் பெயிண்ட் ஸ்ப்ரே, நியான் பெயிண்ட் ஸ்ப்ரே,
கிளியர் வண்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பென்ச் ப்ளே அடிச்சுட்டு மேலே ஊற்றுற கிளியரும் இப்போ பாட்டில்ஸில் வந்துருச்சு உங்களுக்கு. இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. பார் ரெண்டு எல்இடிஸ், ஓவல் மிரர், ட்ரையாங்கிள் மிரர், ஸ்கொயர் மிரர், இதெல்லாம் 450 வரும் உங்களுக்கு. எல்லா பைக்கும் சைட்டில் மவுண்ட் இருக்க பைக்குக்கு எல்லாமே ஃபிட் பண்ணிக்கலாம். எல்லாம் போல்ட் நட் கொடுத்து பார்த்தா வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம் நம்ம. அப்புறம் R15 V3 உள்ளது, இதில் எம்டிக்கு இருக்குது, எம்டிக்கு இப்போ எல்லாம் மேக்ஸிமம் மாடல்ஸுக்கு எல்லாமே பெரிய வண்டிங்களுக்கு டாப் ராக் இருக்குது உங்களுக்கு. புல்லட்டுக்கெல்லாம் இதெல்லாம் 1250 வரும். இதெல்லாம் எஸ்சி ப்ராஜெக்டரு டால்ஃபின் டைப்பு உங்களுக்கு. இதெல்லாம் 1850 அந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு. இதெல்லாம் டிடபிள்யூ சைலன்சரு, இதெல்லாம் ஸ்கூட்டிலேருந்தே உங்களுக்கு மாடல்ஸுக்கெல்லாம் போட்டுக்கலாம். 1350 வரும் உங்களுக்கு. இதெல்லாம் புல்லட்டுக்கு சுற்றுற லெப் கார்டு ரோப்ஸு உங்களுக்கு. பிளாக் வந்து 150 வரும். உங்களுக்கு கலர்ஸ்லாம் 170 வரும். பம்பர் சுற்றுறதுக்கான ரோப்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு. இதெல்லாம் வண்டி பாடி கவர்ஸ் ஹெவி டைப்பு, 750 கிராம் இருக்கும். இதோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. பாடிக்கெல்லாம் எந்த வெயிலையும் சரி எந்த மலையிலையும் சரி நல்லா வெயிட்டாகவும் இருக்கனால காற்றுலையும் பறக்காது அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு. எல்லா பைக்குக்கும் போட்டுக்கலாம் உங்களுக்கு. யூனிவர்சல் டைப்பு தான் உங்களுக்கு. உள்ளட் வரைக்கும் போட்டுக்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் ஸ்பேர்ஸ் வந்து எல்லாமே பண்ணியிருப்பாங்க, எல்லாமே வந்து இன்டெப்த்தாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னென்ன பிரேக், என்னென்ன ஸ்பேர்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது எல்லாமே இந்த வீடியோக்குள்ள வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆன்லைனில் கம்பேர் பண்ணுறதோட உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500,000 வந்து நம்ம கம்மியாகவே எடுத்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து கேரண்டியாக சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கலெக்ஷனில் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாருக்காச்சும் இது மாதிரி ஸ்பேர் ஷாப் வந்து தேடுறாங்க, மாடிஃபிகேஷன் வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கடையை வந்து காண்டக்ட் பண்ணுங்கள், சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணித்தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்துட்டு வரேன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து தரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காம வந்து லிங்க் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டிப்பாக நான் அவங்கள வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் இட்ஸ் பை பை ஃப்ரம் சரண். ஸ்டே சேஃப் அண்ட் பி ஹாப்பி. பை.